நீட் தேர்வில் வெற்றி பெற மாணவ மாணவிகளை தயார்படுத்தும் விதமாக கோவையில் ராப்டர் நிறுவனம் சார்பாக கான்புவர் 30 எனும் புதிய இலவச பயிற்சி திட்ட துவக்க விழா துவங்கியது. மென்பொருள் தயாரிக்கும் துறையில் கோவையைச் சேர்ந்த ராப்டர் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்நிறுவனத்தின் புதிய முயற்சியாக 2022-23 +2 மாணவ மாணவிகளுக்கென புதிய பயிற்சி முறையை துவக்கியுள்ளனர். நீட் தேர்வில் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் துவங்கப்பட்டுள்ள இத்திட்டத்திற்கான துவக்க விழா கோவை வடகோவை பகுதியில் உள்ள குஜராத் சமாஜ அரங்கில் நடைபெற்றது. ரோட்டரி ஜெனித் அமைப்புடன் இணைந்து நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ராப்டர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ரோட்டரி 3201 மாவட்ட ஆளுநர் ராஜ்மோகன் நாயர் கலந்து கொண்டு முதல் ஆண்டிற்கான கான்புவர் 30 எனும் நீட் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்தார். புதிய பயிற்சி திட்டம் குறித்து ராப்டர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கார்த்திகேயன் மற்றும் நிறுவனத்தின் திட்டங்கள் தலைவர் சவிதா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். முதல்கட்டமாக 14 அரசு பள்ளி மற்றும் 16 தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் என 30 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பயிற்சிகளை இலவசமாக வழங்க உள்ளதாகவும், குறிப்பாக தங்களது ராப்டர் நிறுவனத்தின் நவீன வகை டேபுகளை இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக வழங்கி அதன் வாயிலாக நீட் தேர்விற்கு தேவையான அனைத்து விதமான பாடத்திட்டங்களை நடத்த உள்ளதாகவும், இதில் மாணவ மாணவிகள் தங்களை எளிதில் தேர்வுக்கு தயார்படுத்தும் விதமாக அனிமேஷன் உட்பட 40,000 பாடத்திட்டங்களை இந்த மென்பொருளில் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும், இந்த பயிற்சிகளை பெறும் மாணவர்கள் வரும் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்களது மருத்துவ கனவை நிறைவேற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என தெரிவித்தனர். ஓகே, மைசெல்ஃப் கார்த்திகேயன். ராப்டன் ஒரு கம்பெனி வச்சுருக்கோங்க கோயம்புத்தூரில். வி ஆர் ரன்னிங் திஸ் கம்பெனி ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸுங்க. இனிஷியலி நாங்கள் ஹார்ட்வேர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுக்குற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 10 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 10,000+ கிளாஸ் ரூம்ஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் 5 இயர்ஸ் வி ஆர் டூயிங் இன் டூ சாஃப்ட்வேர் ஆல்சோங்க. 11th 12th ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டுங்க. வி கிவ் வித் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டுங்க. இந்த வருஷம் வி ஆர் ஸ்டார்டிங் வித் அகாடமிங்க. ஆஃப்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 1 இயர் பிஃபோர் கார்ப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதில் 4 பேர் இன்றைக்கி டாக்டர் ஆகிருக்கிறாங்க. வி டிட் இட் ஃபார் ஃப்ரீங்க. திஸ் இயர் வி வாண்ட் டு டூ இட் அண்ட் திஸ் இயர் வி ஆர் டூயிங் ஃபார் 30 ஸ்டூடெண்ட்ஸ், இன் விச் 16 பேர் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 14 பீப்புள் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸுங்க. இதை எல்லா வருஷம் கண்டினியூஸாக பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் பேனல்ஸும் கொண்டு வரோங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு தேவையான பேனல்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். எங்கள் பிராண்ட்லேயே ராப்டர் பிராண்ட்லே நாங்கள் பேனல்ஸ் கொடுக்குறோம், டேப்லெட்ஸ் கொடுக்குறோங்க. சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸோடு சேர்த்து பண்டில் பண்ணி ஒரே ப்ராடக்டை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ராப்டர் அகாடமிங்கிறத ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுங்க, ஃபார் JEE ஆஸ் வெல் அஸ் ஃபார் நீட்டுங்க. இது முக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஈவினிங் 4:30 to 7:30 கிளாஸஸ் வைக்கிறோங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே கிளாஸஸ் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட்டுங்க. எவ்ரி வீக்கெண்ட் கிளாஸஸ் சாட்டர்டே ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். சண்டே தேல் பி ஹேவிங் டெஸ்ட்டுங்க. இது ரொம்ப ரிக்ரஸ் ஆனதர் 5 to 6 மந்த்ஸ் செய்ய போகிறோம். அவங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டே கோச்சிங் இருக்குங்க. அவங்களுக்கு டெஸ்ட்டு, டீச்சிங், எவ்ரி திங் இட் வில் பி தேருங்க. நீட்டுக்கு தேவையான கிளாஸஸ் வந்து இந்த வாட்டி நடக்கும். 4:30 to 7:30 நாங்கள் என்ன மாதிரி கவரேஜ் கொடுப்போம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டோட ஃபுல் கவரேஜ். இப்போ இது வரைக்கும் என்னென்னா 12th தேவையான விஷயத்தை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நீட்டுக்கு அது காம்படிட்டிவாக இருக்கா, நீட்டோட ஸ்டாண்டர்டில் இருக்கா அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா ரெகுலராக அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைட் டெஸ்ட்டை வந்து அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இது வந்து ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் 6 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இதில் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும், கியூமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மெகா சேலஞ்சுன்னு சொல்லி நீட்டுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையான ப்ராக்டிஸ் வேணுமோ அது வந்து ஒரு லாஸ்ட் 1 மந்தில் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணித்தரோம். இதனால் என்னென்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு வந்து திடீர்னு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியாமல் இல்லை, பட் அந்த என்வாயன்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை வந்து கர்டெல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணதில் பேண்டமிக் டைமில் பண்ணும்போது எங்களுக்கு ரெகுலராக அவங்கள மீட் பண்ணி சொல்லித்தர வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 6 மந்த்ஸ் ஸ்பேன் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆன்லைனில் எங்களால் அந்த 5 பேரை வந்து பாஸ் பண்ண வச்சு இப்போ அவங்கெல்லாம் MBBS பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு 30 டேஸில் எங்களால் அது பண்ண முடியும்னா 6 மந்த்ஸில் ஒய் நாட் அப்படின்னு தோணுச்சு.
ஸோ அதனால தான் இந்த ப்ரோக்ராமை வந்து வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம், அதாவது இபுக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அது இல்லாமல் மாக் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். அந்த கான்செப்டை படிக்கக்கூடிய அனிமேஷன் வீடியோஸ், இப்போ ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் படிக்கிறத ஒரு 2 மினிட்ஸில் ஈஸியாக அந்த வீடியோவாக பார்த்து அவங்களால் கற்றுக்க முடியும். இன்னொரு பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கும்னா, படிக்கும்போது அவங்களோட இன்டர்ப்ரிட்டேஷன் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க படிப்பாங்க. ஸோ தப்பான ஒரு விஷயத்தை அவங்க படிச்சுட்டு அது மேலேயே கான்செப்ட் பில்ட் பண்ணும்போது ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு வந்து அதை என்ன சொல்லுனா ஃபுல்லாக வந்து நிற்காது. ஸோ ஒரு வீடியோ மூலமாக படிக்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நிறைய டைம் சேவ் பண்ணிக்கலாம் படிக்கும்போது. ஸோ தே கேன் கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ரிவிஷன். அதே குவெஸ்டன்ஸ் வந்து இவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இருக்குது. அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. இதில் டவுட் கிளியரன்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுவும் வந்து நாங்கள் சாஃப்ட்வேரில் கொடுத்துட்ருக்கோம். மற்ற எந்த எட்டெக் ப்ரொவைடரும் அந்த ஒரு இது வந்து கொடுக்கல. ரோட்டரி மூலயமா லான்ச் பண்ணுறோம். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ராஜ்மோகன் நாயர் தான் இதை லான்ச் பண்ணி கொடுக்குறாருங்க எங்களுக்கு. கான்குவேர் 30யோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீட் குவெஸ்ட் பை ரோட்ரி அண்ட் ராப்டர். இதில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுனால இது வந்து கான்குவேர் 30 அப்படின்னு சொல்கிறேன்.